ஹலோ, இப்போ என்ன பண்ணுறீங்க? நேராக மார்க்கெட் போகிறீங்க. எக்கச்சக்கமாக ஸ்வீட் கார்ன் கிடைக்குது. நல்ல சீசன். இப்போ ரெண்டு கார்னை முதல் வாங்கிட்டு வாங்க. நான் என்ன பண்ணுறேனோ கூடவே செஞ்சு இன்றைக்கி ஒரு சூப்பரான ஒரு ரெசிபி பண்ணிடலாம். இன்றைக்கி எங்கள் சேனலில் நிறைய பேர் பார்த்துட்டு இருக்கிறீங்க, ஆனால் இன்னும் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் கூட இருப்பீங்க. அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுவீங்க. அப்போ தான் இந்த மாதிரி நாங்கள் புதுசு புதுதாக போட எல்லா வீடியோஸும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அட் த சேம் டைம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடையும் ஷேர் பண்ணுங்கள். ஒவ்வொரு நாளும் அந்த மாதிரி புது புது ரெசிபிஸ் நாங்கள் அப்லோட் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். ஆனால் எங்கள் சப்ஸ்கிரைபர்ஸ் என்ன நினைக்கிறாங்கன்னு எங்களுக்கு தெரியறதில்ல சில நேரத்தில். அதனால் உங்களுடைய ஒப்பீனியனை நீங்கள் வந்து உங்கள் கமெண்ட் மூலமாக நீங்கள் வந்து கொடுத்தா எங்களுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். அது வந்து பாசிட்டிவாக இருந்தாலும் சரி, நெகட்டிவாக இருந்தாலும் சரி. சரி, இப்போ நம்ம கார்ன் ரெசிபி எப்படின்னு பார்த்துடலாமா? பாயில்டு ஸ்வீட் கார்ன் 2, கேப்சிகம் 3, பட்டர் 30 கிராம், பட்டை 1 துண்டு, கிராம்பு 2, ஏலக்காய் 2, பிரியாணி இலை, ஜீரகம் 1/2 டீஸ்பூன், வெங்காயம் 2, தக்காளி 3, பச்சை மிளகா 1, முந்திரி பருப்பு, காஷ்மீரி மிளகாத்தூள் 1 டேபிள்ஸ்பூன், கொத்தமல்லி தூள் 1 டேபிள்ஸ்பூன், ஜீரகத்தூள் 1/2 டீஸ்பூன், கரம் மசாலா 1/2 டீஸ்பூன், துருவின இஞ்சி பூண்டு 1 டீஸ்பூன், கசூரி மேத்தி 1/2 டீஸ்பூன், கொத்தமல்லி, ஆயில் 2 டேபிள்ஸ்பூன், உப்பு தேவையான அளவு. இன்றைக்கி நான் 2 ஸ்வீட் கார்ன் எடுத்திருக்கேன். இது ஆல்ரெடி பாயில்டு. இது நான் குக்கரில் 1 விசில் விட்டு எடுத்திருக்கேன். இது வந்து இப்போ நிறைய சீசன் மார்க்கெட்டில் ரொம்ப ஈஸியாக கிடைக்குது, சீப்பாகவும் கிடைக்குது. நீங்கள் ஃப்ரெஷ்ஷாகவே வாங்கிக்கோங்க. நான் எதுக்கு சொல்கிறேன்னா, டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லலாம் ஆக்சுவலி ஃப்ரோசன் கார்னே கிடைக்குது, அது கூட வாங்கி பண்ணலாம் நீங்கள். பட் ஃப்ரெஷ்ஷாக வாங்கும்போது அதோடைய டேஸ்ட்டே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். சீக்கிரமும் வெந்துடும், நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். நீங்கள் வாங்கும்போது கொஞ்சம் பிஞ்சாக பார்த்து வாங்கிக்கோங்க. இப்போ இந்த மாதிரி பாயில் பண்ணிவிட்டு நம்ம இந்த மாதிரி தனித்தனியாக உதிர்த்து எடுத்துக்கலாம். இந்த கார்னில் நிறைய மெடிசினல் பெனிஃபிட் இருக்குது, நிறைய மினரல்ஸ் இருக்குது, வைட்டமின்ஸு, இது நல்ல ஃபைபர் கண்டென்ட்டு, வைட்டமின் பி இருக்குது, ரொம்பவே நல்லது. இது இதை வந்து சுட்டு நல்லா சுட சுட அதில் அப்படியே எலுமிச்சப்பழம் தேய்ச்சி கொஞ்சம் மிளகாத்தூள்லாம் போட்டு கொடுப்பாங்க, சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். இது வந்து ஹிந்தியில் புட்டான்வாங்க. அந்த மாதிரி சுட்டு சாப்பிட்டா ரொம்பவே நல்லாயிருக்கும். இங்கே கூட சென்னையில் நிறையா கிடைக்குது அது மாதிரி, ஆனால் பட் பாயில் பண்ணி வைக்கிறாங்க. ஸோ எல்லாத்தையும் நம்ம தனித்தனியாக எடுத்துக்கலாம். கையில் எடுக்கிறது கஷ்டமாக இருந்தால் ஒரு கத்தியை வச்சு நான் காட்டுறேன் பாருங்கள், அந்த மாதிரி நீங்கள் எடுத்துடலாம், ஈஸியாக வந்துடும். ஏன்னா அதை எடுக்கும்போது அதில் உள்ள ஒரு அந்த வெள்ளை தோல் இருக்கும், அதுவும் சேர்ந்து வரக்கூடாது. அந்த தோல் வந்து வேகவே வேகாது, நம்ம சாப்பிடும்போது வாயில் ஒட்டிக்கும், நல்லா இருக்காது, டேஸ்ட்டே கெடுத்துடும். அது மட்டும் வராமல் பார்த்துங்க. மற்றபடி நம்ம கத்தியை வச்சு கூட அந்த மாதிரி எடுத்துடலாம். இப்போ நம்ம எல்லாத்தையுமே உதிர்த்து எடுத்தாச்சு, நல்லா தனித்தனியாக வந்திருக்குது பாருங்கள். நான் இப்போ சொன்னல அந்த ஒரு வெள்ளை தோல் மாதிரி இருக்கும்ட்டு, அது இந்த மாதிரி தான் வரும். இது வராமல் பார்த்துங்க. வெறும் கார்னில் மசாலா செஞ்சால் எப்படி நல்லா இருக்காது இல்லையா? அதுக்கு ஏதாவது ஒரு மேட்சிங், ஒரு காம்பினேஷன் ஒன்று வேணும். ஸோ அதுக்கு தான் நான் கேப்சிகம் எடுத்திருக்கேன். கேப்சிகம் ஒரு ஐடியல் மேட்ச். அது கார்ன் வித் கேப்சிகம் ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த கேப்சிகமும் இதே மாதிரி நம்ம அந்த டாப் போர்ஷனும் கீழே பாட்டமையும் கட் பண்ணிட்டீங்கன்னா உள்ள அந்த சீட் பஞ்ச் இருக்கும், லேசாக இருந்தாலே வந்துடும் அது. அந்த சீட் பஞ்சை எடுத்துகிட்டு இதை வந்து நம்ம கியூபிக்கலாக கட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு சைஸ் கொஞ்சம் பெருசாக வேணாலும் பெருசாக போட்டுங்க, சின்னதாக வேணாலும் சின்னதாக போட்டுங்க. நான் ஒரு மீடியம் சைஸாக போடுறேன், நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு, சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். இப்போ ஒரு 7 முந்திரி பருப்பை நான் தண்ணியில் ஊற போட்டு வச்சுருக்கேன். ஒரு 15 மினிட்ஸ் ஆச்சு. இதை நம்ம மிக்சியில் போட்டு நல்ல ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். இது போட்ட பிறகு அந்த கிரேவியோடைய டெக்ஸ்சரும் அந்த ஃப்ளேவருமே சூப்பராக இருக்கும், கேஷ்யூநட். இதுக்கு ஒரு 3 பெரிய சைஸ் தக்காளி எடுத்திருக்கேன், கூடவே ஒரு பச்சை மிளகா. உங்களுக்கு காரம் வேணும்னா நீங்கள் 2 பச்சை மிளகா கூட போட்டுக்கலாம். இந்த தக்காளியை இந்த பச்சை மிளகாவை சேர்த்து நல்லா ஒரு பேஸ்ட்டாக அரைக்க போகிறோம். அதனால் தக்காளியை நீங்கள் எப்படி வேணாலும் வெட்டிக்கலாம், பெருசு பெருசாகவே நான் வெட்டிக்கிறேன். இப்போ நம்ம ஊற வச்சுருந்த அந்த காஷ்யூ நட்டை நல்ல ஒரு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன்.
இதை ஒரு பவுலில் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிட்டு இப்போ இதே மிக்சிலேயே நாம் அந்த தக்காளி பச்சை மிளகாலாம் வெட்டி வச்சுருந்தோம் இல்லையா, அதெல்லாம் போட்டு நல்ல பேஸ்ட், நல்ல ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைக்கணும். இதை இப்போ நம்ம ஸ்டவ்வை லைட் பண்ணி ஒரு பேனை ரெடி பண்ணிக்கலாம். இதில் ஒரு 20 கிராம்ஸ் பட்டர் போட்டு அது மெல்ட் ஆகட்டும். இப்போ இந்த பட்டர் மெல்ட் ஆன உடனே நாம் வந்து அந்த கார்ன், அந்த கேப்சிகம் இது ரெண்டையும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணணும். ஃப்ளேமை ஹைலியாக வச்சுக்கலாம், நீங்கள் நல்லா க்ரன்ச்சி ஆகிற வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணணும். இப்போ ஓரளவுக்கு நல்லா ஃப்ரை ஆகிடுக்கு ரெண்டும், இதுதான் கரெக்ட் டைமு. இந்த டைமில் நம்ம சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். இப்போவே நம்ம சால்ட் ஆட் பண்ணி இன்னும் கொஞ்சம் நேரம் ஃப்ரை பண்ணோம்னா அந்த கேப்சிகம் கார்னோட சால்ட் நல்லா சேர்ந்துடும். இப்போ அந்த கார்னும் கேப்சிகம் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இதை ஒரு பிளேட்டில் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். நல்ல ஸ்மெல்லே உங்களுக்கு தெரியும், நல்லா ஃப்ரை ஆகிட்டுருக்குன்ட்டு. இப்போ இதே பேன்லேயே நம்ம ஸ்டவ்வில் வச்சு இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். இந்த ஆயிலை ஊற்றிட்டு இது கூடவே ஒரு 10 கிராம்ஸ் பட்டரும் நான் போடுறேன். இந்த 10 கிராம்ஸ் பட்டர் இந்த குவான்டிட்டி அப்படியே ரெடிமேடாகவே கடையில் நிறையா கடைகளில் கிடைக்குது. ஸோ இந்த 10 கிராம்ஸ் பட்டரையும் போட்டு நம்ம நல்லா மெல்ட் பண்ணிக்கலாம். இப்போ பட்டர் மெல்ட் ஆன உடனே இதில் ஒரு பே லீஃபு, ஒரு துண்டு பட்டை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய், இது கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் ஜீரகத்தை போட்டு நல்ல ஒரு ஃப்ளேவர் வரும், அது வரைக்கும் நம்ம அதை ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஸ்பைசஸ் நல்லா ஃப்ரை ஆகிருக்கு. இந்த ஸ்டேஜில் ஒரு 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை ரொம்ப ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். அதை இதை போட்டு நல்லா வதக்கணும். நம்ம ரொம்பவும் ப்ரௌன் ஆகக்கூடாது, பட் நல்லா வதங்கி வரணும். அது வரைக்கும் நல்லா சாட்டே பண்ணிகிட்டே இருக்கலாம். இப்போ வெங்காயம் பாதி வதங்கிருச்சு. இப்போ 1 டீஸ்பூன் இஞ்சி, 1 டீஸ்பூன் பூண்டு நல்லா நான் துருவி வச்சுருக்கேன். அதை இதை போட்டு இந்த வெங்காயத்தோடு நல்லா நம்ம ஃப்ரை பண்ணணும். இந்த இஞ்சி பூண்டு பச்சை வாசனையும் போயிடும், வெங்காயமே கூட சேர்ந்து நல்லா வதங்கிடும். இப்போ இஞ்சி பூண்டு வெங்காயம்லாம் நல்லா வதங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ட்ரை மசாலாஸ் ஆட் பண்ணுறோம். 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி தூள், இன்னும் 1/2 டீஸ்பூன் ஜீரகத்தூள். வழக்கம் போல் ஜீரகத்தை நம்ம வறுத்து அரைச்ச தூளாக இருக்கணும். இதையும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். மறக்காமல் ஃப்ளேமை வந்து சிம்மில் வச்சுருங்க, இல்லைன்னா இந்த மசாலா தீஞ்சிரும். இப்போ வெங்காயத்தோடு சேர்ந்து இந்த ட்ரை மசாலாஸ் எல்லாம் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்ச அந்த தக்காளி பேஸ்ட்டை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணணும். அந்த தக்காளியுடைய பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணிகிட்ருக்கணும். அது கொஞ்சம் அப்படியே நல்லா திக்காய் அந்த எண்ணெய் விடும், அது வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணணும். அப்போ தான் அந்த டேஸ்ட்டே மாறி வரும். இப்போ பாருங்கள் கிரேவி எப்படி வந்திருக்குன்ட்டு. இந்த நேரத்தில் நான் 1 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி மிளகாத்தூள் சேர்க்குறேன். இது காரம் கம்மியாக இருக்கும், நல்ல கலரும் கொடுக்கும். உங்களுக்கு காரம் வேணும் அப்படின்னா ஆர்டினரி மிளகாத்தூளே சேர்த்துங்க. ஆனால் இந்த மசாலா இந்த கிரேவியோடு நல்லா சேரணும், இது அது வரைக்கும் ஃப்ரை பண்ணணும். இப்போ பாருங்கள் கிரேவியோடைய கலர் மாறிக்கிட்டே வருது பார்த்திங்களா. சரியான ஸ்டேஜில் நாம் அந்த காஷ்நட் அரைச்சி வச்சுருந்தோம்ல, அந்த பேஸ்ட்டை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு சப்போஸ் காஷ்நட் பேஸ்ட் கிடைக்கலனா நீங்கள் வந்து ஃப்ரெஷ் க்ரீம் போட்டுக்கலாம், இல்லை ஆர்டினரி வீட்டில் செஞ்ச அந்த மில்கோடைய க்ரீம் கூட போட்டுக்கலாம். பட் காஷ்நட் போட்டால் அதோடைய டெக்ஸ்சர், ஃப்ளேவர் எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ரொம்ப ரிச்சாக இருக்கும். இது இந்த ஸ்டேஜில் நாம் கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். சால்ட் போடும்போது மறக்காமல் கிரேவிக்கு மட்டும் போடுங்க. ஏற்கனவே நம்ம அந்த கார்னும் கேப்சிகமும் வந்து ஃப்ரை பண்ணும்போது உப்பு போட்டிருக்கோம், உப்பு அதிகமாகிடக்கூடாது, கரெக்டாக போட்டு ஃப்ரை பண்ணிங்க. இப்போ ஒரு மூடி போட்டு ஜஸ்ட் 1 மினிட் குக் பண்ணிக்கலாம். அந்த காஷ்யூ பேஸ்ட் அந்த கிரேவியோடு சேரணும். பிறகுறைய 1 மினிட் ஆகுது, நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துருவோமா. நல்லா திக்காக வந்திருக்கு பாருங்க, ஆனால் பார்க்குறதுக்கே அருமையாக இருக்குது இந்த கிரேவி. பட் நம்ம இதில் கார்ன் அந்த கேப்சிகம்லாம் சேர்க்கணும், அதனால் இவ்வளோ திக்னஸ் இருக்கக்கூடாது. நாம் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இந்த கிரேவியோடைய கன்சிஸ்டன்சி வந்து டோட்டலாகவே நம்மளுடைய சாய்ஸ் தாங்க. உங்களுக்கு கிரேவி எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்றபடி நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். ஏன்னா அதெல்லாம் செஞ்சு முடிச்ச வர கொஞ்சம் நேரத்துலேயே அது வந்து திக்காகிடும் அந்த கிரேவி. ஸோ நம்ம கொஞ்சம் தண்ணி ஊற்றி பார்க்கலாம். சப்போஸ் பத்தலைன்னா இன்னும் கொஞ்சம் கூட ஆட் பண்ணிக்கலாம். நம்ம இதை நல்லா மிக்ஸ் பண்ணி பார்க்கலாம். பத்தாதுன்னு நினைக்கிறேன், இன்னும் கொஞ்சம் திக்காக தான் இருக்குது, இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன்னா. நான் டோட்டலாக 1/2 கப் இருக்கும்னு நினைக்கிறேன் நான் ஆட் பண்ணது. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ ஒரு ஃபைனல் டச்சு, எப்போதும் போடுற மாதிரி ஒரு மசாலா, கரம் மசாலா. இதை கண்டிப்பாக போடுங்க, அது ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். 1/2 டீஸ்பூன் நான் ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறம் எப்போதும் போல் என்னுடைய ஒரு ஃபேவரெட் இருக்கல கசூரி மெத்தி,
அதை கையில் கொட்டி நல்லா க்ரஷ் பண்ணி போடுங்க. க்ரஷ் பண்ணால் தான் அது ஸ்பெஷல் ஃப்ளேவர் தூக்கிட்டு வரும் அந்த வாசனையை. இதையும் போட்டு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ ஃபைனலாக இந்த கேப்சிகம் கார்ன் ரெண்டையும் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்தோம்ல, அதை வந்து இந்த கிரேவியோடு சேர்க்கணும். இந்த இதை சேர்த்து நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். கிரேவியோடு நல்லா சேரணும் இந்த கார்னும் கேப்சிகமும். இப்போ ஃப்ளேமை சிம்மில் வச்சு ஒரு மூடி போட்டு கரெக்டாக 5 to 7 minutes நம்ம குக் பண்ணோங்க. ஒரு 6 minutes ஆயிடுச்சு, ஓப்பன் பண்ணிடலாமா? என்ன சூப்பராக இருக்குது பாருங்க, இந்த கார்ன் அண்ட் கேப்சிகம் காம்பினேஷன் அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும். ஸ்மெல் பயங்கரமாக இருக்குது, எனக்கு பார்க்குறதுக்கே சாப்பிட்ணும்னு தோணும்னு சொல்லுவேன்ல, அந்த மாதிரி தான் அது. இதில் கொஞ்சம் நம்ம கொத்தமல்லியை தூவி விட்டோம்னா ஃப்ரெஷ்ஷாக வாசனை தூக்கிட்டு போவோம், எக்ஸ்ட்ரா ஃப்ளேவர். இன்னொரு டேஸ்ட்டுக்காக நான் கொஞ்சம் சீஸை கிரேட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் மேலே தூவிக்கலாம். சப்போஸ் சீஸ் உங்களுக்கு பிடிக்கலன்னா நீங்கள் வந்து பனீரை கூட கிரேட் பண்ணி தூவிக்கலாம். இல்லை யாராவது கெஸ்ட் எல்லாம் வந்தாங்கன்னா இந்த மாதிரி நம்ம செஞ்சு வச்சோம்னா பார்க்குறதுக்கே அழகாக இருக்கும் இந்த டிஷ் எல்லாம். இது ரொட்டி நானுன்னு உங்கள் இஷ்டம் போல் சாப்பிட்லாம் இதை நீங்கள். ஓகே வியூவர்ஸ், எப்படி இருந்துச்சு இன்றைக்கி ரெசிபி? இந்த மாதிரி புதுசு புதுசாக செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். இதெல்லாம் சீசனல் ஃபுட், உங்களுக்கு சீசனல் இந்த மாதிரி கிடைக்கும் போது உடனே செஞ்சு சாப்பிட்ருணும். இது எதுக்கு வேணாலும் சாப்பிட்லாம், எப்போ வேணாலும் சாப்பிட்லாம், யாராவது கெஸ்ட்டு பார்ட்டி எதுக்கு வேணாலும் கொடுக்கலாம். அட்டகாசமான ஒரு டிஷ் இது கார்ன் கேப்சிகம் காம்பினேஷன். அந்த கிரேவி ரொம்பவே நல்லாயிருக்கும் டெக்ஸ்சர், ஏன்னா நம்ம கேஷ்யூ பேஸ்டெல்லாம் போட்டு ரொம்ப ரிச்சாக ஆக்கிடுறோம் அதை. இந்த மாதிரி புது புது ரெசிபீஸ்லாம் நாங்கள் கொடுத்துட்டே இருக்கோம். இதெல்லாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் இருக்கிறதுக்கு எங்கள் சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கனையும் கொஞ்சம் கிளிக் பண்ணி வைங்க. அப்போ தான் உங்களுக்கு எங்களுடைய நோட்டிஃபிகேஷன் இமீடியட்டாக வரும், நீங்களும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள், அப்படியே கமெண்ட்டும் கொடுங்க. ஓகே, இன்னொரு நியூ ரெசிபியோடு உங்களை மீட் பண்ணுறேன். டில் தென், குட் டே.